வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 464 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக் கார்கிலில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உற்சாகமாக கொண்டாடினார். பயனாளர்களின் சாதனங்களில் இருந்து அதிக இணையத்தை பயன்படுத்தி சார்ஜை வேகமாக குறைக்கும் மேற்கண்ட இந்த 16 ஆண்ட்ராய்டு செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோர் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா நாளை துவங்குகிறது. மேலும் 30ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வேளாண் குறைதீர் நாள் கூட்டம் அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாளை விடுமுறை என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைய உள்ள 50 சுகாதார நிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் BCCI தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் பெங்கால் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். ரோஸ்கர் மேளா என்கின்ற வேலைவாய்ப்பு திருவிழாவையொட்டி சென்னையில் 250 பேருக்கு பணி நியமன ஆணையை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கினார். அக்டோபர் 25ஆம் தேதி ஆகிய நாளை சூரிய கிரகணம் நிகழ்வதை முன்னிட்டு ஒடிசாவில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்துகளில் இதுவரை 2,43,000 பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழக துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். TNPSC Group 2 மற்றும் Group 2A தேர்வு முடிவுகள் இந்த மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று TNPSC அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. GSLV Mark 3 ரக ராக்கெட் முதன்முறையாக 6 டன் எடையுடைய ராக்கெட்டை வணிக ரீதியாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. ஜியோ நிறுவன தலைவர் ஆகாஷ் அம்பானி அவர்கள் காணொலி வாயிலாக சென்னையில் 5G சேவையை துவங்கி வைத்துள்ளார். மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்ய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தடை விதித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.